ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சும்மா தாறுமாறான தக்காளி சோறான ஒரு ஒன் டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா வேறு மாதிரி ஒன் டாப் விழுந்துட்டுருக்கு இந்த ஒன் டாப் ட்ரிக்கு. இந்த ஒன் டாப் ட்ரிக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அழுத்திட்டிங்கன்னா, நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சும்மா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ட்ராக் தான் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. இந்த ட்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா வேறு மாதிரி ஒன் டாப் இருக்கும். யூ ஷேப் கீ ஷேப்லேருந்து கடைசியில் இப்போ ஜே ஷேப்புக்கு போயாச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இது வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு விழுவுமான்னு தெரில, ஆனால் லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி விழுகுதுன்னு சொல்லலாம். இந்த ட்ராகு லாங் ரேஞ்சிலேருந்து யூஸ் பண்ணி பாருங்கள், சும்மா தாறு மாதிரி விழுகுது பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியாதுன்னா அட்டிக்கிற அட்டியெல்லாம் சும்மா ஒன் டாப் தான் விழுகுது. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போய் கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், ஏன்னா கான்ஃபிக் ஃபெயில் போட்டுருந்தான் நீ பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கான்ஃபிக் ஃபெயில் யூஸ் பண்ணவே கிடையாது. நான் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வரேன், ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அப்டேட் கேட்டுச்சு. அப்டேட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளாண்டு எடுத்த ஒரு மேட்ச்சு. சும்மா வேறு மாதிரி ஒன் டாப் இருக்குது. தயவு செஞ்சு யாரும் கான்ஃபிக் ஃபெயில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க, பாட்டுன்னு கூட சொல்லுங்கள், கான்ஃபிக் ஃபெயில் யூஸ் பண்ணி விளாட்றேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நேர்மையாக விளாட்றேன் நம்மளாம் என்றைக்குமே. நம்மளே நினச்சாலும் இப்போலாம் கான்ஃபிக் ஃபெயில் யூஸ் பண்ண முடியறதில்ல, ஏன்னா கான்ஃபிக் ஃபெயில் யூஸ் பண்ணால் ஒரு நாள் தான், மிஞ்சி போனால் ரெண்டு நாள் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, யாரும் கான்ஃபிக் ஃபெயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் ரியல் ஸ்கில்லை வச்சு விளாட பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஓகே ரைட்டு, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ட்ரிக்கு எதில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கண்ணில் ஒர்க் ஆகுதோ இல்லையே, இப்போ புதுசாக வந்திருக்கேங்க ஒரு தாறு மாதிரி தக்காளி சோறு கண்ணு, இந்த ஸ்க்ரீனில் ஓடுது பாருங்கள். இப்போ கூட வெப்பன் ட்ரையலில் கூட வந்திருக்கு இந்த கன்று, சும்மா வேறு மாதிரி அட்டி சும்மா பட்டையை கிளப்புது. அதை வச்சு தான் இப்போ ட்ரைனிங் கிரவுண்டில் எடுத்து வந்து அடிச்சிட்ருக்கிறேன். இது வந்து அக்யூரேசி வந்து கன்று ஸ்கின் இல்லாமலே ரொம்ப அதிகமாக இருக்குது அக்யூரேசி, சும்மா அக்யூரேட்டாக விழுக்குது அட்டி ஒவ்வொன்றும். ஸோ லாங்கெல்லாம் இந்த கன்னெலாம் யூஎம்பிலாம் இனிமேல் எடுக்காதீங்க சரிங்களா. யூஎம்பி வெரியர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க, அதுக்கெல்லாம் பவர் குறைச்சி விட்டாங்க. இனி யூஎம் பில்லன்னு கவலைப்படாதீங்க, இந்த கன்று இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா வேறு மாதிரி ஒன் டாப் விழுகுது, நானே மிரண்டுட்டேன். இப்போ இந்த கன்னெலாம் நான் யூஸே பண்ண மாட்டேன், இப்போ ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா அந்த மாதிரி யூஎம்பியை விட ஓரளவுக்கு பர்ஃபாமன்ஸ் கொடுக்குதுன்னா பார்த்துக்கங்களேன், வேணால் நம்பலாம் நீங்கள் போய் யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள். சும்மா அந்த மாதிரி ஒன் டாப் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் விழுகுது. ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டு எப்படி அடிக்குன்னா MP40 மாதிரி அடிக்குது, சும்மா அப்படியே அக்யூரேஸாக வந்து அட்டி விழுகுது. ஆனால் சீக்கிரம் தான் சாக மாட்டுறாங்க, அது ஒரு கஷ்டம். ஆனால் ஒன் டாப்லாம் சும்மா அக்யூரேட்டாக சும்மா பட்டையை கிளப்புது கைஸ். நீங்கள் வந்துட்டு யாரும் ஹேக் இருக்குன்னா நினச்சிடாதீங்க, நான் அடிக்கிறது எல்லாமே அப்படியே ஒன் டாப் இருக்குது. இந்த இப்போ ஒரு ஸ்கின் விட்ருக்காங்க வெப்பன் ட்ரையலில், இந்த ஸ்கின்னு தான், இந்த கன்னோட ஸ்கின்னு தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கின்னை வந்து வெப்பன் ட்ரையலில் சுற்றி எடுக்க பாருங்கள். வெப்பன் ட்ரையல் டிக்கெட்லாம் வந்துச்சுன்னா சேர்த்து வச்சு ட்ரிக் யூஸ் பண்ணி சுற்று பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரிக்கு என்னென்னு தெரியலனு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இருக்குது, லிங்க்கு கீழே இருக்குது, போய் ட்ரிக் பண்ணி எப்படி அந்த கன்னை எடுக்குதுன்னு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னை மட்டும் நீங்கள் ஸ்கின் எடுத்தீங்கன்னா சும்மா வேறு மாதிரி, நீங்கள் தான் லெஜெண்டரி மேனு, எனக்கே பர்மனெண்ட் விழுவில் அது வேறு விஷயம். ஏன் இந்த கன்னை நீங்கள் ஸ்கின் எடுக்க சொல்கிறேன், ஏற்கனவே இது அக்யூரேட்டாக அடி விழுகுது. இப்போ வேறு இந்த இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆச்சரியப்பட்டுருங்க. இதோட பவர் என்ன கொடுத்துருக்கேன், ரேஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுங்க உங்கள் அக்கா மக்கா பட்டைகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க, அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரேஸ் ப்ரோ கேமிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வீடியோ இது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை, சி யூ.